உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். இதுவரைக்கும் நான் உன்கிட்ட கோபப்பட்டு கூட பேசினதில்லை. உனக்கு கை நீட்டி அடிச்சிட்ட அழகு சுந்தரம், என்ன மன்னிச்சிடுப்பா. உன்ன நான் அடிச்சிருக்க கூடாது அழகு சுந்தரம், ஏன்னா தப்பு ஓ மேல இல்ல, எல்லா தப்பும் ஏன் மேலதான். உன் அப்பா இறந்த துக்கம், தொழில நல்லபடியா கொண்டு போகணுமேங்கிற கவலை, இதனால ஒன்ன சரியா வளர்க்காம நான் கோட்டை விட்டுட்டேன். ஆனா இதுக்கப்புறம் நான் உன்னை இப்படியே விட போறதில்ல. நீ நல்லபடியா இருக்கணும்னா அதுக்கு உனக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். ஆனா அத நீ படிக்கலனா என்ன? நல்ல படிச்ச பொண்ணா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா? அவ உன்னை நல்லா பார்த்துப்பால்ல? ஆமா, உனக்கு ஒரு நல்ல படிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். புருஷன்தான் பொண்டாட்டிய பார்த்துப்பான், ஆனா உன்னை நல்லபடியா பாத்துக்கிற ஒரு பொண்ணா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அவ உனக்கு எல்லாமா இருந்து உன்னை நல்லபடியா பார்த்துப்பான், என்னை விட உன்னை நல்லா பார்த்துப்பான். சுந்தரம், என்னடா கூப்பிட கூப்பிட போயிட்டே இருக்க? டேய் நில்லுடா. அழகு சுந்தரம், அழகு சுந்தரம், நான் சொல்றத கேளு. டேய் போகாதன்னு சொல்றல்ல. என்னம்மா பிரச்சனை உனக்கு? இப்ப உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? இன்னைக்கு எனக்கு பாடம் சொல்லி தர புதுசா வாத்தியார் யாரும் வராங்களா? இல்ல, இனிமே உனக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறதுக்கு எந்த வாத்தியாரும் இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டாரு. நிஜமாவா? அது மட்டும் இல்ல, எந்த விஷயத்திலயும் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன், நீ உன் இஷ்டத்துக்கு இருக்கலாம். ஆகா ஆகா ஜாலி, இத கேக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரி, செலவுக்கு பணம் வச்சிருக்கியா? செலவுக்கு பணம் இருக்கு, ஆனா நீ உன் கையால குடுத்தினா அதுக்கு மதிப்பே ஜாஸ்திமா. சரி இந்த குடும்பம். அம்மானா அம்மாதான். பாய் மாம். சரி அம்மா வரமா. பாய் பாய் பாய். நான் மட்டும் இன்னைக்கு தனியா ஊர் சுத்த போறேன், நீ வீட்லயே கட. அம்மா பாத்துக்கடா. தாய் இல்லாமல் நான் இல்லை. இந்த தீக்குச்சி இல்லாம தீப்பெடி மட தனியா போது, இன்னைக்கு என்ன நடக்க போதோ? பட்டுக்குட்டி நான் ரெடி. வரலையா சண்முகம்? மீனாட்சி இன்னுமா ரெடி ஆயிட்டு இருக்கீங்க? நீங்களும் இந்த கூட கோயிலுக்கு தான் வரீங்களா? இல்ல எங்களை விட்டுட்டு வேற எங்கேயாவது போறீங்களா? சீக்கிரம் வாங்க. ரெண்டு பேரும் இளம் ஜோடிகள் நினைப்பு. அட 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 அட, ரெண்டு பேரும் இன்னைக்குதான் புதுசா கல்யாணம் ஆன ஜோடிங்க மாதிரி அக தகன மென்றீங்க.
ஆமா ஆமா கரெக்ட். கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் ரெண்டு பேருக்கும் திருஷ்டி சுத்தி தான் போடணும். ஏய் சின்னவாளு, பெரியவ கூட சேர்ந்து நீயும் கிண்டல் பண்றியா? ஏய் பிள்ளைகள கோயிலுக்கு போகுது, அழுக விடாத, வா போலாம். அப்பா ஃபைல் எடுத்துட்டு வந்து போயிட்டு வாடா, போயிட்டு வாடா, போலாம். என்ன அந்த ஃபைலாங்கயா? ரெக்கார்ட் ரூம்லங்கயா? இந்த சிஃபை பீரோங்களையா? ஆமாங்கய்யா. இல்லைங்கய்யா, என் குடும்பத்தோட கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். ஆ சரிங்க, நான் வர்றேன் வர்றேங்கய்யா. இவனுக்கு நேரங்காலமே கிடையாது, இப்போ தான் ஃபைல் எடுத்து கூட அதை எடுத்துக்கூடன்னு உயிர் எடுப்பாங்க. ஏங்க இப்படி பேசுறீங்க? பின் என்ன, குடும்பத்தோட நிம்மதியா கோயிலுக்கு போக விடுறாங்களா? கோயிலுக்கு தானேப்பா, ஈவினிங் கூட போய்க்கலாம். நீங்க முதல்ல ஸ்டேஷனுக்கு போய் அந்த ஃபைல் எடுத்து கொடுங்க. இல்லடா, முதல்ல அப்ளிகேஷன் வச்சு கும்பிடுறக்கா கோயிலுக்கு போறோம், அத தள்ளி போட வேண்டாம். நானும் அம்மாவும் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஃபைல் எடுத்து கொடுத்துட்டு நேரா கோயிலுக்கு வந்துடுறோம். நீங்க ரெண்டு பேரும் முன்னாடி போயிருங்க. இல்ல சண்முகம், 10 நிமிஷத்துல வந்துருவோம். நீங்க கோயில்ல வெயிட் பண்ணுங்க. அப்படி அப்ளிகேஷன் எடுத்து வச்சியா? ஆ எடுத்து வச்சிட்டேன். அபிதா வச்சிருக்கா ஃபைல் பத்திரம். என் மொத்த வாழ்நாள் கனவு அது ஒண்ணுதான். இத கோயில்ல சாமி கிட்ட வச்சு கும்பிட்டு நீ நல்லா படிச்சு ஐபிஎஸ் பாஸ் பண்ணிரணும், சரியா? ஏ சண்முகம், போற அவசரத்துல இப்பவே எல்லாத்தையும் சொல்லி காட்டணுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல கோயில்ல மீட் பண்ண தானே போறோம், கிளம்புங்க. சரிப்பா சரிப்பா. பெரியவளே, சின்னவளை ஜாக்கிரதையா பாத்துக்கோ, அவளை கை விட்டுறாத. அடடா, அவளை நான் பாத்துக்கிறேம்மா, நீ உன் புருஷனை கூட்டிட்டு கிளம்புமா. இங்க இருக்க கோயிலுக்கு போறதுக்கு இவ்ளோ பில்டப். ஏய் ஜாக்கிரதை, தங்கச்சிய பாத்துக்கோ. வரேன். இன்னைக்கு என்னமோ சண்முகத்தையும் மீனாட்சியையும் பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குல்ல. ஒரு ஸ்பெஷல் டீ. ஐயே, கையில் அசிங்கம் பண்ணது இல்லாம திமிரை வர கத்திரியா நீ?